Dear students, welcome to our class. So, இன்னைக்கு நம்ம இத பார்க்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா font tag பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? So, இந்த fontன்றது நம்ம ஏதாவது ஒரு அந்த நம்ம டிஸ்ப்ளே ஆகக்கூடிய டெக்ஸ்ட் என்ன கலர்ல, என்ன சைஸ்ல எப்படி டிஸ்ப்ளே ஆகணும்னு சொல்றதுக்கு தான் நம்ம font tag யூஸ் பண்றோம். ஓகேங்களா? So, இதனுடைய ஜெனரல் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா font attribute சொல்றோம். So attribute define பண்றது அதனுடைய value வச்சு தான் நம்ம define பண்ணுவோம் equal to போட்டு double quotation ல values நம்ம சொல்லுவோம் next font tag என்ன message வேணாலும் சொல்லிட்டு font tag end பண்றோம் ஓகேங்களா so இதனுடைய attribute என்னென்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா first உள்ளது color colorன்றது தான் attribute so நம்ம எழுதக்கூடிய text display ஆகிறது என்ன color ல இருக்கணுமோ அது நம்ம color equal to red color equal to blue இல்ல green அப்படின்றத நம்ம specify பண்ணிடலாம் ஓகேவா so என்ன அந்த text என்ன color ல display ஆகணுமோ நம்ம இந்த color ன்ற attribute ல சொல்லிடுவோம் next attribute எடுத்துக்கிட்டீங்கன்னா face face ன்ற attribute என்னன்னா font உடைய ஸ்டைல் நம்ம கிட்ட வெரைட்டيز ஆஃப் font ஸ்டைல் இருக்கா that is arial arial narrow tahoma times new roman இதெல்லாம் பாத்துるீங்க சோ அந்த மாதிரி என்ன ஸ்டைல்ல that is என்ன நேம்ல என்ன ஸ்டைல்ல அந்த நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் எந்த ஃபேஸ்ல டிஸ்ப்ளே ஆகணுமோ என்ன ஸ்டைல்ல வரணுமோ அத தான் நம்ம எதில சொல்லுவோம் ஃபேஸ் ன்ற அட்ரிபியூட்ல சொல்லுவோம் ஃபேஸ் ஈக்குவல் டு ஏரியல் ஃபேஸ் ஈக்குவல் டு டைம்ஸ் நியூ ரோமன் அப்படினு ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ஓகேங்களாமா நெக்ஸ்ட் நம்ம சைஸ் ன்ற அட்ரிபியூட் இது உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியராவே தெரியும் சைஸ் வந்து 10 12 14 16 20 இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சைஸ் செட் பண்ணிக்கலாம் சோ சைஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த டிஸ்ப்ளே ஆகக்கூடிய டெக்ஸ்ட் என்ன சைஸ்ல வரணுமோ அத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிப்போம் ஓகேவா சோ இந்த மூணு அட்ரிபியூட் தட் இஸ் a கலர் ஃபேஸ் சைஸ் இந்த மூணு அட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல ஃபான்ட் கலர் ஈக்குவல் டு என்னவா சொல்லிருக்காங்க ப்ளூ டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணனும்பா ப்ளூ என்ன கண்டென்ட்னா XYZ பாலிடெக்னிக் சோ XYZ பாலிடெக்னிக்ன்ற டெக்ஸ்ட் என்ன கலர்ல வரும் அப்படினா ப்ளூ கலர்ல வரும் சோ இந்த இடத்துல கலர்ன்றது அட்ரிபியூட் எப்பவுமே ஒரு டாக்குக்கு அட்ரிபியூட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ண கூடாது அந்த டாகை எண்ட் பண்ண கூடாது இங்க எண்ட் பண்ண கூடாது ஏனா இது கண்டினியூ ஆகுது அட்ரிபியூட் கண்டினியூ ஆகுது சோ அட்ரிபியூட் ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ வேல்யூ எப்பவுமே இதல சொல்லணும் டபுள் கோட்ஸ்ல தான் சொல்லணும் ஓகேங்களா சோ அந்த இந்த டெக்ஸ்ட் XYZ பாலிடெக்னிக்ன்ற டெக்ஸ்ட் ப்ளூ கலர்ல டிஸ்ப்ளே ஆகும் இப்போதான் நாம என்ன பண்றோம் ஃபான்ட் டாக எண்ட் பண்றோம் இந்த க்ளோசிங் டாக் இங்க எண்ட் பண்றது இங்க தான் பா இருக்கு கண்டென்ட் இங்க வருது ஃபான்ட் டாக் இப்ப எண்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபான்ட் ஃபேஸ் font face ன்றது attribute இங்க நம்ம டாக் எண்ட் பண்ணல கண்டினியூ பண்ணிட்டோம் attribute ன்றதுக்காக equal to ns font face னா arial ல double quotes close பண்ணிக்கோங்க arial ல என்ன கண்டென்ட்னா xyz polytechnic ன்ற டெக்ஸ்ட் arial face ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் font tag நம்ம என்ன பண்ணிட்டோம் எண்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம ஏரியல் சொல்லிக்கலாம் டஹோமா சொல்லிக்கலாம் டைம்ஸ் நியூ ரோமன் சொல்லிக்கலாம் என்ன வேணாலும் இங்க நம்ம டபுள் கோட்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவாமா நெக்ஸ்ட் ஃபான்ட் சைஸ் சைஸ்ன்றது தான் நமக்கு அட்ரிபியூட் என்ன சைஸ் சொல்லிருக்காங்கன்னா இங்க 7 டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃபான்ட் டாக் முடிச்சிட்டு என்ன டெக்ஸ்ட்னா XYZ பாலிடெக்னிக்ன்ற டெக்ஸ்ட் எந்த சைஸ்ல வரும்னா 7ன்ற சைஸ்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும் ஃபான்ட் டாக் நம்ம என்ன பண்ணிட்டோம் எண்ட் பண்ணிட்டோம் எண்ட் பண்ணியாச்சு ஓகேவாமா புரியுதா இதுவரைக்கும் நம்ம ஃபான்ட்டை பத்தி படிச்சோம் ஃபான்ட்ல மூணு அட்ரிபியூட் ஒன்னு கலர் இன்னொன்னு ஃபேஸ் இன்னொன்னு சைஸ் இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரைக் த்ரூ ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு கேன்சல் பண்றதா எழுதிட்டு அடிச்சுடுவோம்ல அதுதான் ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் மேலேயே ஒரு லைனை போடுறது ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்றது தான் மிடில் ஆஃப் த டெக்ஸ்டில் நடுவில் ஒரு கேன்சல் பண்ணுறது ஒரு லைனை போடுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைக் த்ரூ இது எந்த டேக்ல சொல்லலாம்னா ஸ்ட்ரைக்குன்றதில் சொல்லலாம் இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லலாம் இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு என்ன டெக்ஸ்ட்டை நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் டேகை இங்கே என்ன பண்ணிட்டோம் எண்ட் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு
இப்ப ஹி இஸ் குட்ன்றது தான் டெக்ஸ்ட். அது மேல நம்ம என்ன பண்றோம், கேன்சல் பண்றோம், மேல ஒரு ஹரிசோண்டல் லைன் போடுறோம். அது மேலேயே அடியில போடுறதுக்கு பேர் ஹெச்ஆர்மா, அது மேலேயே அந்த டெக்ஸ்ட் மேலேயே போடுறதுக்கு பேர் தான் நமக்கு ஸ்ட்ரைக் த்ரீயோ, கேன்சல் பண்றோம். நம்ம எழுதிட்டு அடிக்கிறது தான், ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரைக் டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், என் பண்ணிட்டோம். ஸோ அவுட் புட் எப்படி வருது, ஹீஸ் குட்னு எழுதி அதுல வந்து மேல ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கணும், ஓகேவா? புரியுதாமா? ஓகே, நெக்ஸ்ட் டேகை பத்தி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம், ஓகேமா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.